வணக்கம் வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் சேனல். பெண்களுக்கு முகத்தில் முடி வர காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்து பெண்கள் எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்குங்க, ஒல்லியா இருந்தாதான் அழகு அப்படின்னு நினைப்பாங்க. இதுக்காக உணவுகளை தவிர்க்க பார்ப்பாங்க, அதுலயும் குறிப்பா காலை உணவுகளை தவிர்ப்பாங்க. இது ரொம்ப தவறான செயல். இப்படி தொடர்ந்து 3 மாதங்களுக்கு காலை உணவை நீங்க தவிர்த்து வந்தாங்கன்னா மாதவிலக்கு சுழற்சி முறையற்று போகும். இதனால ரத்த சோகை, ஹார்மோன் மாற்றங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஹார்மோன்களோட சீரற்ற சுழற்சியினால உடல் எடை கூட அதிகமாகும். அதோட மாதவிடாய் மாத கணக்கில் முடங்கி போகும். அடுத்ததான் மாதவிலக்கு சரிவர வரலன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் கிட்ட போவோம். அங்க அவங்க சாப்பிட கொடுக்கக்கூடிய ஹார்மோன் மாத்திரைகள் எல்லாமே மாதவிலக்க சரி செய்யும், ஆனா கூடவே பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உதட்டுக்கு மேல அப்புறம் தாடைகள் எல்லாம் முடி முடைக்கிறது, தேவையில்லாத இடத்துல அதிகமா முடி உடைக்கிறது, அதே போல உடல் எடை அதிகரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை அந்த ஹார்மோன் மாத்திரைகள்லாம் ஏற்படுத்தும். இந்த மாதிரி சைக்கிள் சரிபடக்கூடிய மாத்திரைகளால அதிக அளவுல நமக்கு தேவையில்லாத இடத்துல முடி முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பிசிஓடி, பிசிஓஎஸ் அப்புறம் தைராய்டு இதுக்கெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகளால நிறைய பக்க விளைவுகள் வருது. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம சில உணவு கட்டுப்பாடுகளை பின்பற்றினாலே போதும், கண்டிப்பா இதை வந்து சரிபடுத்த முடியும். நம்மளுடைய சேனல்ல ஏற்கனவே பிசிஓடி, பிசிஓஎஸ் பிரச்சனைகளுக்கான காரணங்கள், விளக்கங்கள், தீர்வுகள்லாம் கூட இருக்குது, அதை போய் பாருங்க. அதே போல தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கான தீர்வு கூட நம்மளுடைய சேனல்ல இருக்கு. அதோட லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோல சொல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல சொல்ல பிரச்சனை சின்ன விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பா மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். மாதவிலக்கு சுழற்சியை முறைப்படுத்த பெண்கள் டெய்லி எடுத்துக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் எல்லாத்துக்குமே முக்கிய பங்கு உண்டு. பப்பாளியும் அன்னாச்சி பழமும் பெண்களுடைய மாதவிலக்கு சுழற்சியை முறைப்படுத்துது. அதே போல வெள்ளரி விதை, பூசணி விதைகள் எல்லாமே பருவமடைந்த பெண்கள் டெய்லி சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சுரப்பி சீராகும். அடுத்ததான் சாப்பாட்டுல முருங்கைக்கீரை அதிக அளவுல சேர்த்துட்டு வந்தாங்கன்னா முதுகெலும்பு வலுவாகும். பழ வகைகள் பார்க்கும் போது மாதுளம்பழத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குதுங்க. இது பருவமடைந்த பெண்களுக்கு வரக்கூடிய மனச்சிக்கலையும் மாதச்சிக்கலையும் தீர்க்கக்கூடியது. அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாதுளம்பழத்தை சாப்பிடுறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோல நான் சொன்ன விஷயத்தை நீங்க சாப்பாட்டுல சேர்த்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல்ல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அதை போய் பாருங்க. கண்டிப்பா அந்த வீடியோ சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம போய் பாருங்க. ஏற்கனவே என்னுடைய முகத்துல வந்து தேவையில்லாத முடிகள்லாம் வந்துருச்சு, அதை வந்து சரி பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சரி பண்ண முடியும். அதற்கான ஈஸியான நிறைய ரெமெடிஸ் எல்லாம் நம்ம சேனல்ல இருக்குது. அந்த வீடியோட லிங்க் ஒன்று டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க போய் பாருங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வரக்கூடிய வீடியோஸ்ல கண்டிப்பா அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். மேலும் பல அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல்லாண்டு வாழ்க. நன்றி.